ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைக்ரோவேவ் ஓவனில் பாதாம் அல்வா ரொம்பவே டேஸ்டியாக குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நார்மலாக அடுப்பில் வச்சு செய்கிறதுக்கும் மைக்ரோவேவில் செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி. வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள், நான் அரை கப் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், இதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் எடுத்துக்கோங்க, 1/2 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் பாலில் 1 சிட்டிகை குங்குமப்பூவை ஊற வச்சுடுங்க. பாதாமை ஃபஸ்ட்டு சுடு தண்ணி ஊற்றி 1/2 ஹவர் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதில் இருக்கிற தோலை நீக்கிடுங்க. நல்லா தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ண பாதாம் பருப்பில் ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ மைக்ரோவேவ் சேஃப் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அந்த பவுலில் அரைச்ச பாதாம் மிளகு சேர்த்துக்கலாம். நான் நல்லாவே கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதோட கலந்துக்கிறேன். இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மைக்ரோவேவில் ஹை ஹீட்டில் வச்சு 2 மினிட்ஸ் மைக்ரோவேவ் மோடில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. மைக்ரோவேவ் ஹையில் 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு இப்போ அதிலேருந்து மாய்ஸ்டர் எல்லாமே போயிட்டு ஓரளவுக்கு ஆல்மண்ட் வந்து நல்லாவே பச்சை வாசனை போய் ட்ரை ஆகிருக்கும். இப்போ இதில் கால் கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் அதை நல்லா இந்த மாதிரி அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆல்மண்ட் வந்து நல்லாவே வெந்துடுச்சு, பச்சை வடவும் போயிருக்கும். அப்படி போகலை அப்படின்னா இன்னொரு 1 மினிட் வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அந்த பச்சை வாசனை போய் இதில் எனக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் பாதாம் பருப்புக்கு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் பாதாம் பருப்பு எடுத்தேன், 1/2 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அந்த சூட்டிக்கே அந்த சர்க்கரை கரைஞ்சிரும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு மறுபடியும் மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும், கலரும் கொஞ்சம் மாறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதோடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மைக்ரோவேவில் 1 மினிட் வச்சு எடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 1 மினிட் வச்சு எடுத்தோடனே நமக்கு சூப்பராக கலர் வந்துடும், சேஃப்ரான் கலர். இப்போ அதோட ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒன் மினிட் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துருவோம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்து விட்டு 1 மினிட் ஆர் 2 மினிட் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னா 1 மினிட்டே போதுமானது. நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மினிட் வச்சு எடுத்து பாருங்கள், அப்படி ரெடி ஆகலைன்னா 2 மினிட்ஸ் வைங்க. எனக்கு 1 மினிட்லேயே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெய் நல்லா பிரிஞ்சு நமக்கு வந்துருச்சு. நம்ம கடாயில் எப்படி செய்வோம் அடுப்பில் அதே மாதிரி நெய் இதுலேயும் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான பாதாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பிஸ்தா பருப்பும் பாதாம் பருப்பும் மேலே தூவி எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான
பாதாம் அல்வா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.